வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் ரொம்பவே சின்னது அதுவும் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த மகா பெரியவர் சின்ன சைஸ்ல வந்திருக்காரு அதே தவிர கருங்காலியில பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட கப்பு கட்டின கருங்காலி கோளும் இப்ப நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கு இத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறீங்க மிஸ் பண்ணாம பதிவை முழுசா பாருங்க காஞ்சி மகா பெரியவா நிறைய பேருக்கு வந்து குருவா இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு மானசீக குருவாவும் ஏத்திட்டு அவரை இன்னைக்கும் அவரை அவரோட வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவர் தான் என்னுடைய குரு அவரை குருவாக ஏற்றுட்டதுக்கப்புறம் என் லைஃபே மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள நாங்கள் இன்றைக்கும் நிறைய பேரை பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட காஞ்சி மகா பெரியவா இவ்வளோ சின்ன விக்கிரகம் இதுக்கு முன்னாடி கிடையாது பஞ்சலோகத்தில் நல்லா திடகாத்திரமாக அழகாக செய்யப்பட்ட விக்கிரகம் காஞ்சி மகா பெரியவா அவரோட போஸ்டில் அவ்வளோ அழகாக உட்காந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கிற மாதிரி அந்த கொடியோட ரொம்பவே அழகாக இப்போது நம்மளுடைய விளக்கு கடைக்கு ஒரு 2 இன்ச் உயரத்துலேயே விக்கிரகம் வந்திருக்கு இது ரொம்பவே உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நான் எத்தனோண்டு இருக்குன்ட்டு விக்கிரகம் ஆனால் நல்லா ஹெவியாக இருக்குது இது போலாக இல்லாமல் நல்லா ஹெவியாக செஞ்சுருக்காங்க இன்னொன்று ரொம்பவே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக தத்ரூபமாக வந்திருக்கு அவருடைய கண்ணாடியிலருந்து அவருடைய உருவம் எல்லாமே ரொம்ப அழகாக இந்த விக்கிரகத்தில் வந்திருக்கு நீங்கள் வேணுங்கிறவங்க இமிடியட்டாக வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ சாம்பிளுக்காக தான் கொஞ்சம் எடுத்திருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க இமிடியட்டாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது மீனாட்சி அம்மன்லேயே சின்ன மீனாட்சி அம்மன் பஞ்சலோகத்தில் அந்த மீனாட்சி அம்மன் இப்போ அழகாக பின்னாடி அந்த மாலை திருவாச்சி வச்ச மாதிரி ரொம்பவே அழகாக வந்திருக்காங்க இந்த திருவாச்சி இந்த மீனாட்சி அம்மன் நிறைய பேர் கேட்டு வாங்கினீங்க இப்போ ரீஸ்டாக்கும் இருக்குது அதுலேயே ஒரு சின்ன சேஞ்சோட பின்னாடி வந்து திருவாச்சி மாதிரி அந்த மாலையே வந்து கொண்டிருக்காங்க ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது அது மாதிரி போகர் நிறைய பேர் கேட்டு வர்றீங்க போகர் பழனி முருகரை செஞ்ச நவபாஷான சிலையை செஞ்ச சித்தர் அவருடைய சிலையும் நம்மளுடைய விளக்கு கடையில் இப்போது அவைலபிளில் இருக்குது அழகாக மினியேச்சர் மாதிரி ரொம்பவே சின்ன சைஸில் அழகாக போகரும் இப்போது இருக்கார் அடுத்ததாக வராகியம்மன் இந்த வராகியம்மனை தேடி நிறையா பேர் வர்றீங்க இப்போ இந்த வராகியம்மன் அவைலபிளில் இருக்காங்க ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் ஸ்டாக் இல்லாமல் இருந்தாங்க இப்போ அவைலபிளில் இருக்காங்க அதனால் உங்களுக்கு அதை காமிக்கலான்றதுக்காக அடுத்து பாலாம்பிகா வராகியம்மனும் பாலாம்பிகாவும் கிட்டத்தட்ட 1 இன்ச் 1.5 இன்ச் உயரத்தில் ரொம்பவே அழகாக இதை விட வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தத்ரூபமாக செய்யப்பட்ட விக்கிரகங்கள் அடுத்ததாக டாலர்லேயே புதுசாக வந்திருக்கக்கூடிய அம்மையப்பர் அழகாக நந்தியம்பெருமான் மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய அம்மையப்பர் ரொம்பவே அழகாக இருக்கு இந்த டாலர் வந்து இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது அது மாதிரி மினியேச்சர் நிறையவே பார்க்குறோம் அதில் ரொம்ப குட்டி சிவலிங்கத்துக்கு அடுத்த சைஸ் இது அழகாக நந்தியம்பெருமானும் சிவலிங்கமும் அழகாக இருக்குது இதுவுமே வந்து மினியேச்சர் வகையில் இப்போது விளக்கு கடையில் அவைலபிளில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானும் மினியேச்சரும் அது மாதிரி ஒரு சில பேர் இன்றைக்கும் தாயத்து கேட்டு வர்றவங்க இருக்காங்க உள்ளே வச்சு நான் வந்து சாமிகிட்ட மந்திர உபதேசம் வாங்கியிருக்கேன் அல்லது செப்புத்தகடில் ஏதாவது வச்சு அந்த எப்போதுமே உடம்பில் இருக்கிற மாதிரி கட்டுவாங்க ஸோ அதுக்கான அந்த எந்திரமும் நம்மளுடைய தாயத்தும் நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது இது வந்து நம்ம உள்ள அந்த தகடு செப்பு தகடில் தான் அந்த இதெல்லாம் எழுதி தருவாங்க ஸோ அதை உள்ளே வச்சுட்டு இதை வந்து இப்படி ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிவிட்டு கழுத்துலேயோ அல்லது இடுப்புலேயோ கையிலேயோ அவங்கவுங்க விருப்பப்படி கட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக் கலெக்ஷன் தேடுறவங்களுக்கு இதுவுமே ஒரு வித்தியாசமான பொருள் ஸோ அவங்களும் இதை வந்து விரும்பி வாங்குகிறாங்க அடுத்ததான் நடராஜர் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட நடராஜர் டாலர் வந்து ஸ்டாக்கில் இல்லாமல் இருந்தது இப்போ அந்த நடராஜர் டாலர் வந்து ஸ்டாக்கில் இருக்குது அது மாதிரி ஸ்ரீ சக்கரம்
மகாமேருவை அழகாக டாலர் வடிவில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே அழகாக வந்திருக்கக்கூடிய மகாமேரு டாலர் வடிவில், இதில் மோதிரம் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த டாலருக்கு எப்போவுமே வந்து ஒரு மவுசோண்டி. நிறைய பேர் வர்றவங்க இந்த டாலரை கேட்டு வாங்கி அணிஞ்சிக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்க இப்போ இதை இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது எல்லாமே அவைலபிளில் இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு இதை காமிச்சிட்ருக்கிறேன். அது மாதிரி நம்ம கடையில் வேல் காப்பு வேல் இதெல்லாமே இருக்கும். எனாமல்ல வேலும் வேல் காப்பும், ஏன்னா இப்போ அடுத்து வந்து சஷ்டி வருது, அதுக்கு வந்து முருக பக்தர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி வேல் அணிஞ்சிக்கிறது, வேல் பாக்கெட்டில் வச்சுக்கிறது, அந்த மாதிரி நிறையவே பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு இந்த வேல் காப்பு வேல் இது மட்டும் இல்லை, வேல்லையே நம்மகிட்ட ஒரு 5-6 மாடல் இருக்குது. நம்மளுடைய வெப்சைட் செக் பண்ணிங்கன்னா தெரியும், காப்பில் அவ்வளோ அழகழகாக வேல் வந்திருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா முருகர் டாலர் இதுலேயுமே நிறையவே வெரைட்டி இருக்கு. முருகரை வந்து நிறையா பேருக்கு வந்து அவரை தன்னோட உடம்போடு நெஞ்சோடு அணிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்க வந்து அழகாக அந்த பஞ்சலோக டாலரை வாங்கி போட்டுக்கலாம், சிவப்பு நூல்லையோ அல்லது நம்மளுடைய தங்க செயினில் கூட கோர்த்துக்கலாம். ரொம்பவே அழகாக தத்ரூபமாக வந்திருக்கக்கூடிய முருகன் டாலர். இது மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறையா முருகன் டாலர் நம்மளுடைய விளக்கு கடை .com வெப்சைட்டில் டாலர் பஞ்சலோக பெண்டன்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியே தனியாக இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்ததாக விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய அன்னம் வச்சு 4 முக விளக்கு, ரொம்பவே அழகாக ஆன்டிக் மாடலில் வந்திருக்கு. அதே மாடலில் ஏக முகமும் வந்திருக்கு, ஏக தீபமும் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறையவே கலெக்ஷன் வந்திருக்கு. பட் எனக்கு இன்றைக்கி இந்த 2 விளக்கு உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சே ஆகணும்னு தோணுச்சு, அதனால் இந்த பதிவுலேயே காமிச்சிட்டேன். அது மாதிரி யாழி முன்னாடி யாழி பெருசாக காட்டும்போது நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு இது மாதிரி சின்னது கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ இந்த யாழியுமே சின்ன சைஸு வர வச்சுருக்குறோம். ரொம்ப அழகாக நம்ம கோவிலில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆன்டி கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல கலெக்ஷனாக இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு, வேணுங்கிறவங்க சீக்கிரமாகவே புக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நாம் பார்க்கறது கருங்காலியில் பஞ்சலோகத்தால் கப்பு கட்டின கருங்காலி கோலை தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகாக நல்லா இந்த கோல் கையில் எடுக்கும்போதே அதோட குவாலிட்டி நல்லாவே தெரியுது, நல்லா ஹெவியாக இருக்குது. மேலே வந்து பஞ்சலோகத்தால் கப்பு கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பஞ்சலோக கப்பு கட்டினதுலேயே சிவலிங்கம், அடுத்து திரிசூலம், அது மாதிரி நம்மளுடைய எந்த சாமிக்கு வைக்க போகிறோமோ அவங்களுக்குள்ள சின்ன மிச்சு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக செஞ்சு தருவோம். ஆனால் அதுக்கான டைம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதையும் எங்களால் வச்சு தர முடியும். இது எல்லாமே 1 அடி மினிமம் 9 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் தான் அது வந்து நல்லா இருக்குது அல்லது ரொம்ப சின்னதான மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி பஞ்சலோக கப்பு வந்து மினிமம் 9 இன்ச்சு தான் பண்ணுறோம், அதுக்கு அடுத்து 1 அடி அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ வேணுங்கிறவங்க இந்த சைஸில் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை .com வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம், அல்லது நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணி, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிக்சரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.